ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க, இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. வாங்க நம்ம இந்த இட்லி மாவு வச்சு எப்படி இந்த போண்டா ரெசிபி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு ரெண்டு ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நம்ம இட்லி மாவு வந்து எடுத்துக்கலாங்க. அரைச்சி ஒரு நாளான மாவை வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பான மாவு எடுத்திங்கன்னா போண்டா நல்லா இருக்காதுங்க. இப்போ இந்த மாவோட பொடியை கட் பண்ணி வச்சிருக்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க பொடியை கட் பண்ணிவிட்டு. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், இந்த வெங்காயம் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக தகுந்த மாதிரி ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உங்கள் மாவு வந்து ஒரு வேளை தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அரிசி மாவு சேர்த்து இல்லை ஒன்னோட மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கையில் கொஞ்சமாக எடுத்து போடும்போது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து விழுது பாருங்கள். இந்த பதத்தில் வந்து நீங்கள் மாவை கலக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போண்டா வந்து பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ நம்ம போண்டா சேர்த்துக்க மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ போண்டா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் நம்ம கை வந்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாங்க. மாவு சேர்த்த பிறகு ஃப்ளேம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனாக்கா வந்து மேலே மட்டும் சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிடுங்க, உள்ளே வந்து வேகாமல் இருக்குங்க. நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது தான் இந்த போண்டா வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா நமக்கு ப்ரௌன் கலரில் கிடைக்குங்க. போண்டா போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு வந்து உங்கள் ஷேப் வந்து உடஞ்சி வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ திருப்பி விட்டுக்கோங்க. அப்பப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது மாதிரி நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம இது ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெயிலேருந்து வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயிலேருந்து ஃபுல்லாக மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சம்மர் ஹாலிடே வந்துடுச்சு, குழந்தைங்களாம் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ குழந்தைங்களாம் டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்கும்போது சப்போஸ் நம்ம வீட்டில் எந்த பொருட்கள் இல்லைன்னா கூட இட்லி மாவு வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ டக்குன்னு அதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இது போல் இட்லி மாவுலேருந்து போண்டா செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதே போல் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இட்லி மாவை வச்சு செய்யக்கூடிய இந்த போண்டா ரெசிபி வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது போல் இந்த கெட்டி சட்னியோட வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த போண்டா ரெசிபி வந்து சட்னி இல்லாமல் சாப்பிட்லாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த போண்டா பஜ்ஜி இது மாதிரி ஐட்டம் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அது மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போண்டா ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதுங்க, ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க. நல்லா கொஞ்சம் வித்தியாசமான போண்டாவும் ரெசிபியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் உடலை நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.